ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துகிறேன். இந்த குடும்ப துதி ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவனுடைய அளவற்ற பிரசன்ன கடப்பட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நாம் பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேலைக்கு நன்றி. இந்த குடும்ப துதி ஆசீர்வதிப்பிறகு பாடப்போகிற பாடல், ஆராதனை, செய்தி, ஜெபம் அத்தனையும் ஆசீர்வித்தார். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே. எந்த உள்ளம் புது கவியாலே உள்ளம் நிறைந்து படும் அருமையான பாடல் நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தும். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அனுதினம் காத்திருப்போம்.
Alleluia, Thuri Alleluia, Yetanannalameshuvai Paadiduven. Alleluia, Thuri Alleluia, Yetanannalameshuvai Paadiduven. Ittane Kiruvaigal Thaavu Maruliya Kathane Kondaaduven. Ittane Kiruvaigal Thaavu Maruliya Kathane Kondaaduven. Ittane kirubai galithaamu maruliya kattane kondaaduven. Nam ellarum konja neram kathare aaradhana seiyapoguron. Nam Dr. Isaac avargal aaradha vendum. Nam ellarum kangalai moodinavanamaga valadhu karathu uyarthi இன்றைக்கு தேதி 18 நாட்கள் தேவை நம்மை நடத்தினார், நம்மளை காத்தார், சுமந்தார், தப்புவித்தார், ஜெயம் கொடுத்தார், வெற்றி கொடுத்தார், பலன் கொடுத்தார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார், உதவி செய்தார், பராமரித்தார், எதிர்பாராத நன்மைகளை கொடுத்தார், வழிகளை திறந்தார், சந்தோஷப்படுத்தினார், இரட்சிப்பை வெளிப்படுத்தினார், இரட்சிப்பை விளங்க பண்ணினார், இரக்கம் பாராட்டினார். ஆண்டவர் இரக்கம் பாராட்டி வார்த்தைகளை நிறைவேற்றி வர்த்திக்க பண்ணி முளைப்பிக்க பண்ணி ரட்சிப்பை கட்டளையிட்டு சுகமாய் 18 நாட்கள் சுகமாய் இருக்க செய்தார். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக எல்லாரும் வாயிலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீ தந்த எல்லா ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். நீ நடத்துகிற எல்லா பாதைகளுக்காக ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்தில் உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் அப்பா, உமை புகழுகிறோம் ஆண்டவரே, உமை போற்றுகிறோம் ஆண்டவரே, உமை வணங்குகிறோம் ஆண்டவரே, உமை ஆராதிக்கிறோம்ப்பா, ஓஷி பண்ணுறோம்ப்பா, உமை தொழுகிறோம், லார்ட் வி வர்ஷிப் யூ லார்ட், உமை தொழுகிறோம் ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோமப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, உமக்கு நன்றி. ஒரு புதிய நாளை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. கடந்த காலமெல்லாம் சுகம் தந்தீரே, உமக்கு நன்றி. சந்தோஷமாக கைத்தட்டி பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே, கொடுத்த வாக்குத்தத்தம் பூர்த்தி செய்தீரே, புதிய வாக்குறுதி, புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீரே, கண்டவரே. கடந்த காலமெல்லாம் காத்து கொண்டீரே, வருகிற காலத்திலும் காத்து கொள்வீரே, கொடுத்த வாக்குத்தத்தம் புதிய வாக்குறுதி கொடுத்து விட்டீர். என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, என்னை காப்பவரே, என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. என்னை கண்டவரே, என்னை காண்பவரே, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே. பணி போல நனைய செய்கிற தேவன், பணி போல நம்மேல் பெய்கிற கர்த்தர், நம்மேல் பணியா இருக்கிற கர்த்தர். வேதம் சொல்கிற இஸ்ரவேலுக்கு நான் பணியை போல இருப்பேன். ஆண்டவர் நம்மேல் பணியை பொழிய பண்ணி செழிப்பை கட்டளையிட்டு, வனாந்திரத்திலே மேய்ச்சலை கட்டளையிட்டு, வனாந்திரத்தை செழிக்க பண்ணி நம்மளை சந்தோஷப்படுத்த அன்புள்ள தகப்பனப்பட்ட தேவனுக்கு பணி போல பெய்யும் பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். பரிசுத்தரே, மழையாக பொழியும், மழையாக பொழியும், பரிசுத்தரே, பரிசுத்தரே, மழையாக பொழியும், மழையாக பொழியும், ஆவியே, 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 மழையாக, மழையாக பரிசுத்தரே, பரிசுத்தரே, இயேசுவின் நாமம் மழையாக, இது
அரிதான நாமம், இணையில்லா நாம இன்ப நாமம், பேய் நடுக நாமம், மென்மையானவரே. ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பமே, மென்மையானவரே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஜீவநதி, ஜீவநதி, மேல போதட்டோப்பா, பனி போல பெய்யும் ஆவியே, மழையாக பொழியுந்த நாவியே, அப்பா ஆவியே, ஆவியே, மழையாக பொழியுந்த ஆவியே, 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 மழையாக பொழியுந்த ஆவியே. உங்கள் துக்கம் சந்தோஷமாகமா, உங்கள் இறுதிய துக்கத்தால் நிறைந்து இருக்கிறதா, மன உடைந்து போயிருக்கிறீர்களா, மன உளைச்சல கஷ்டப்படுகிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உன் துக்க நாட்களை நான் முடிய செய்வேன் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நன்றியோடுமை துதிக்கிறேன் அப்பா, உமக்கு நன்றி. லாக்டவுன் முடிந்த பிறகு நீங்கள் எனக்கு சாட்சியை அனுப்பீர்கள், உங்களை சாட்சி கொடுக்க வைப்பேன், உங்கள் இறுதியை கலங்காது இருப்பதாக. தேங்க்யூ லார்ட். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப நான் கொடுப்பேன், இழந்ததை திரும்ப இரட்டிப்பாய் நான் கொடுத்து உங்களை மகிழ பண்ணுவேன். உங்கள் இறுதியை கலங்க வேண்டாம். இருண்ட காலம் முடிவடைகிறது, விடியற் காலம் உருவாகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல், பிக்மாஸ் பாடல், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். சந்தோஷமாய் கைத்தட்டி பாடி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கைத்தட்டி பாடுமா. எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் கையை தட்டி, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உறவால நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை மறந்து விடு, புதியவை செய்திடுவார். இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய், புதியவை செய்திடுவார். இன்றே நீ காண்பாய், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு நம் இயேசு கைவிட மாட்டார், இயேசு நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். துதிகன மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமடக்கில் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்ய வருவதாக, உம்முடைய சித்த பரமடத்திலே செய்யப்படும் பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று ஆகாத்திரி எங்களுக்கு தாரும், எங்களுக்கு கடலாளுக்கு பாவங்கற்றிய மன்னித்தருளும், சோதனைக்கு பிடித்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடவுகளே, ஆமீன். அன்பானவர்களே, இன்னைக்கு அமாவாசை செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங், உங்களுக்காக ஒரு சின்ன ஜபம் பண்ண போகிறேன். நான் தேசத்துக்காக ஜெபிப்பது முன்பாக எல்லோரும் அங்கங்கே இருக்கிறத கண்ணை மூடி ஆண்டவர் நோக்கி ஒரு சின்ன ஜபம். ஆண்டவரே, எனக்கு எங்கேயாவது மறைவான கன்னி வலைகள், எங்கேயாவது சுருக்குகள், மந்திரம், சூனியம் இந்த நாளிலே நேற்றிரவு யாராவது செய்திருந்தால்,
विदा वेदमेंद या मंद्रवादमे इसे कुरी उन को उपायदे और वाली ओडिपान पोराड़े तीड़े काना युतम मनुष्य ओंमोर देवन पवन पावान देवन पे काकान पोलांगड़ान देवे वरल उन्ण वसन तक इन जपिक्रे आंगांगे पिगे लाइव वाच पड़ा कटपा सून ये नाम कटवी विवीर कुमार विद मे विद पूजे मंदिर सटी पाने तगड़ सुरुक वले कन्नी से क्रिया अल्पेसुवी नाम रत अल्पन माने उ कई वैसे प्रो கற்பத்தை தடை பண்ணணும், சமாதானத்தை கெடுக்கணும், திருமண வாழ்க்கை தடை பண்ணணும், சரீரத்தை தொடணும், பலவீனம் வரணும், சரீரத்தில் பாதிப்புகள் வரணும், கொள்ளை வியாதிகள் வரணும், செய்யப்பட்ட மந்திர வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. பாராஷா கரா பௌதா ராஹூதா நாமா நீர் எனக்கு தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் விடுதலை கொடுத்து பிள்ளைகளை மகிழப்பணும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது நாம் இந்திய தேசத்துக்கு ஜெபிக்க போறோம். நம்மத்திலே நம்முடைய சபைக்கு சில ஆண்டுகள் வந்து குறிப்பிட ஞானமுத்து அவருடைய மகன் மோனிஷ் ஞானமுத்து தம்பி அவர்கள் வாலிப தம்பி தம்பி ஞான மோனிஷ் அவர்கள் இப்பொழுது தேசத்துக்கு ஜெபம் பண்ணுவார்கள். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளைக்கு கொடுத்த நம்முடைய பிரதான கிருபைக்காக நன்றி சுவாமி. இந்த நாளைக்கு கொடுத்த ஆசீர்வாதம் கொடுத்த நம்முடைய பிரதான கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே நன்றி. இந்த உலகத்துல கூட சுவாமி இந்த கொரோனா வைரஸ் வந்து ஆண்டவரே இந்த உலகத்தை ஆட்டி படிக்கிற சுவாமி ஆண்டவரே, நீர் இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு காத்து விளையாட போற நம்முடைய பிரதான கிருபைக்காக நன்றி சுவாமி. அந்த பிளஸ் அப் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் மூலமா ஆண்டவரே நிறைய பேர் வேலை இல்லாம தவிர்க்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே. அவங்க ஒரு வேலைக்கு உண்ண உணவு இல்லாம ஆண்டவரே அவங்க ரொம்ப சிக்கி தவிர்க்கிறாங்க சுவாமி ஆண்டவரே. நீர் அவங்களை ஆசிரியர் போற நம்முடைய பிரதான கிருபைக்காக நன்றி சுவாமி. அந்த பிளஸ் அப்பா ஆண்டு இந்த நாளைக்கு இந்த காலத்துல கூட சுவாமி ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே கெட்ட வேலை சென்ற ஆண்டரே சிக்கி கொண்டிருக்காங்க சுவாமி ஆண்டரே. அவர்களை நீரே அந்த கெட்ட வயலிருந்து ஆண்டரே கொண்டு வந்து ஆண்டரே நீரே அவர்களை உங்களுடைய ஊழியத்துக்காக எழுப்ப போகிற முடியும் பெரிதான கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டு யங்ஸ்டர்ஸ் ஊழியத்தில் எழுப்புங்கப்பா ஆண்டரே. இந்த ஊழியத்துடைய ஊழியத்தில் ஆண்டரே பெரிய ஒரு மாற்றத்தை செய்யுங்க சுவாமி ஆண்டவரே. அதை போலேசை பாண்டு இந்த முதியோர்கள் ஆசிரியங்க பாண்டவரே. இந்த கரோனா வைரஸ் மூலமாக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் சுவாமி. அவங்களுக்கு உடம்புக்கு பலன் கொடுத்து ஆண்டவரே அவங்களுக்கு எந்தவித நோயும் வராதபடி நீர் அவர்களை காத்து வழிநடத்தப்படுகிறது நன்றி சுவாமி. அதை போலேசை சுவாமி இன்றைய நாட்களில் கூட சுவாமி அன்றைய படிப்பு நிறைய கெட்டு போகுது சுவாமி ஆண்டவரே. அது போல சுவாமி இந்த கொரோனா வந்து வைரஸ் அன்றைய சீக்கிரமாக அழிய நீரே உதவி செய்ய போகிற மாதிரி கிருப்பைக்காக நன்றி சுவாமி. அதே போலேசப்பா ஆண்டவரே ஞாயிறு ஆராதனைகள் கூட சுவாமி ஆண்டவரே எந்தவித ஆண்டவரே இந்த ஆராதனைகள் கலந்து கொள்ள முடியாத அப்படி இருக்கு சுவாமி ஆண்டவரே. நீரே இந்த நிலைமையை மாற்றி போட்டு ஆண்டவரே சர்ச்சைக்கு வரும்படியாக உதவி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி சுவாமி. அதே போல சப்பா ஆண்டவரே இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு ஆசிரியர் சுவாமி ஊழியங்கள் பெருக உலக செய்யும் சுவாமி ஆண்டவரே. இந்த லாக்டவுனில் கூட சுவாமி ஆண்டவரே ஊழியங்கள் பெருகும் ஆண்டவரே. அனைவரும் ஆண்டவர் இயேசுக்காக எழுமோ நீரே உதவி செய்ய போகிற முடிய கிருபைக்காக நன்றி சுவாமி. இந்தியாவை கர்த்தர் ரட்சிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்தியாவை எல்லா அசுத்தாவில் வெளியேற ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிறுமை மாற ஸ்தோத்திரம் பண்ணுவோம். செழிப்பு வர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சேம வர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிலைமை மாற ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனை கோபப்படுத்த அழிக்கப்படும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்தியா இயேசுக்கு மாற ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அன்பானவர்களே, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதோடு அமாவாசை நாள் வேறு வந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கி பகல் முழுவதும் நான் வேறு உபவாசம் பண்ணி அதிக ஜபத்தில் காத்திருப்போம். மாலை 7 மணிக்கு பேராலயத்தின் நேரடி அலையாக அற்புத இரவும் அமாவாசை விடுதல் ஜபம் இணைந்து நடத்தப்படும். 1 ஹவர் தான் சர்வீஸ், 7 to 8 பாட்டு ஆராதனை. என் சகோதரர் பிஷப் டாக்டர் இத்திரன் அவர்கள் மாலையில் விடுதலை செய்தியை கொடுத்து நாங்கள் இருவரும் இணைந்து உங்களை ஆசீர்வாதத்துக்கு விடுதலைக்காக ஜபம் பண்ணுவோம். காண தவறாதீர்கள். 7 to 8 ஈவினிங் 7 மணிக்கு ஃபேஸ்புக் நித்யராஜர் அக்கௌண்ட்டு ஜீசஸ் கப்பல் யூடியூப்பில் பார்த்து கர்த்தரை மேம்படுத்தி. இப்பொழுது நாம் கர்த்தருடைய செய்தியை கேட்போம். நம்மத்தில் பிஷப் டாக்டர் நித்யராஜ் கர்த்தருடைய செய்தியை வழங்குவார்கள். என்னுடைய மகள் ஜானட் முகில் ஆங்கிலத்தை மொழிபெயர்ப்பார். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். I greet everyone in the name of the Lord and Savior Jesus Christ. தேவ சபையில் காலை ஜெபிக்கும்போது கர்த்தர் அருமையான வசனத்தை காண்பித்தார். When I was waiting in the presence of the Lord in the morning, God showed me a beautiful verse. சங்கீதங்களின் புத்தகம் Book of Psalm 33 அதிகாரம் Chapter 33 8 வாக்கு Verses 8. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவர் அஞ்சி இருப்பதாக. உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. Let all the earth fear the Lord, let all the people of the world revere him. பூமி அஞ்சனமா,
குடிகள் எல்லாம் பூமி பயப்படணுமா குடிகள் எல்லாம் அஞ்சி இருக்கணுமா the earth should fear the lord and all the world all the members of the world should revere the lord அவர் அர்த்தம் என்ன what is the meaning எல்லா பிள்ளைகளும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் all people should fear and walk in the lord's presence ஜெபம் என்னது இரண்டாவது prayer is secondary ஆறாவது ஆராதனை பண்ணுவது மூன்றாவது third comes the worship காணிக்கை கொடுப்பது நானாவது and fourth comes the offering ஊழியம் செய்வது அஞ்சாவது fifth comes the ministry முதல்ல வந்து கர்த்தருக்கு பயப்படணும் firstly we should fear the lord நான் ஆர்டர் சொல்ற பாருங்க first கர்த்தருக்கு பயப்படணும் i'm telling the order firstly we should fear the lord இரண்டாவது ஜெபம் பண்ணணும் secondly we should pray மூணாவது துதிக்கணும் thirdly we should praise நானாவது காணிக்கை தரணும் fourthly we should give offerings அஞ்சாவது ஊழியம் செய்யணும் fifthly we should do ministry for god முதல்ல வந்து பயப்படணும் firstly we should fear the god நீ கர்த்தருக்கு பயந்து நடக்காம நீ ஜெபம் பண்ணாலும் சரி ஆராதனை பண்ணாலும் சரி காணிக்கை கொடுத்தாலும் சரி ஊழியம் பண்ணாலும் சரி எல்லாம் கேன்சல் ஆயிடும் whenever you don't fear the lord and but you do prayers you do worship you give offerings if you do ministry everything will be cancelled off கர்த்தருக்கு பயப்படணும் அர்த்தம் what is the meaning of fearing god நீதிமொழிகள் 8:13 சொல்கிறது proverbs 8:13 says தேவனுக்கு பயப்படுற பயனா தீமையே வெறுக்கணும் hating evil wicked is fearing god அப்ப தீமையான காரியங்களை வெறுத்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்றது கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது so when you hate the evil and live according to desires of god that is called as fearing god இன்னைக்கு செய்தியின் தலைப்பு today my sermon topic கர்த்தருக்கு பயந்து நடந்தா கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன what are the blessings you will get when you fear the lord அதே அதிகாரத்தில் 3 ஆசீர்வாதம் சொல்லி ஜெபம் பண்ணுங்க I'm going to tell 3 blessings in the same chapter முதலாவது 9th வசனம் வாசிப்போம் firstly 9th verse அவர் சொல்லாகும் அவர் கட்டளை நிற்கும் for when he spoke the world began it appeared at his command நீங்க வந்து ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுவார் when you fear the lord and walk in your lives and all blessings will appear at his command நம்முடைய தேவன் கட்டளையிடுகிறவர் a god is a commander வேதம் சொல்லுது அவர் சொல்லாகும் அவர் கட்டளை நிற்கும் bible says that for he spoke it will come to be and he commanded it is to கட்டளையிடுவார் he'll command the blessings நீங்க வேதத்துல வாசிப்பதால எங்கெல்லாம் கர்த்தர் கட்டளையிட்டார் நிறைய வசனங்கள் இருக்குது if you take and read in the bible there are many places where god commanded காகங்க கட்டளையிட்டா he commanded the crow விதவைக்கு கட்டளையிட்டா he commanded to the widow மீனுக்கு கட்டளையிட்டா he commanded to the fish பூச்சி கட்டளையிட்டா he commanded to the insect செடிக்கு கட்டளையிட்டா he commanded to the plants நிறைய கட்டளையிட்டால் எழுதப்பட்டிருக்கிறது there are many places where god commanded and ordered அப்ப நம்ம தேவன் கட்டளையிடுகிறவர் so god is a god of order முதலாவது நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது உனக்கு ஆசீர்வாதங்களை அவர் கட்டளையிடுவார் firstly when you walk fearing god then god will command you blessings திருமணம் என்ற ஆசீர்வாதம் வேலை என்ற ஆசீர்வாதம் குழந்தை என்ற ஆசீர்வாதம் வருமானம் என்ற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் என்ற ஆசீர்வாதம் செழிப்பு என்ற ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார் பயந்து நடக்கும்போது when you fear god and you walk god will command all the blessings called as marriage children babies and above blessings in your business studies and job முதலாவது ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் firstly blessings will appear at his command இரண்டாவது 18th வசனம் வாசித்து பாருங்களே secondly if you in english if you read verse 19 தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் பாருங்க பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் ஆத்துமா அந்த அப்படிப்பட்ட ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவாராம் the lord are on those who fear him to deliver them from death கர்த்தருக்கு பயந்து நடந்தா இரண்டாவது மரணத்துக்கு விலக்கு மரணம் என்று சொன்ன தீமை என்று பொருள்படும் இப்படி சொல்கிறேன் தீமைக்கு விலக்குவார் secondly when you fear god then god will deliver you from death that is from evil கவனிங்க தீமையான காரியங்கள் உலகத்து இன்றைக்கு நடைபெற்று கொடுக்கிறது today also there are evil things happening in the world துன்மார்க்கமான மனுஷர்கள் தீமையான காரியத்தை செய்வார்கள் all the wicked people will do evil things இங்க மரணத்துக்கு விலக்கினதுக்கு நான் தீமைக்கு விலக்குவார் சொல்றேன் here it is written as he'll deliver from death but I tell you he'll deliver from evil இரண்டாவது நீங்க தேவனுக்கு பயந்து நடந்தா தீமையான காரியத்தை கர்த்தர் உங்களை விலக்குவார் secondly when you fear the god then god will deliver you from the evil கடைசி 19th வசனம் வாசிக்கிறேன் finally verse 19 பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது keep them alive in famine மூணாவது பஞ்சத்தில் உயிரோடு காப்பார் thirdly he'll keep you alive in famine இப்படி சொல்கிறேன் பஞ்சத்தின் மத்தியிலே ஆசீர்வாதத்தை தருவார் i'm telling you during the famine god will bless you நாம் இனி வர காலம் பஞ்ச காலம்தான் the coming days in future is famine days corona aarambichu neenga corona po nringale corona poidum adutha enna oru thirumba panjam you are saying go corona but after corona you'll be getting famine panjam undu desathai aati padaikapodu
The famine is going to come in the nation. நான் சொல்றேன் இந்த பஞ்சத்து மத்திலே தேவனுக்கு பயந்து நடந்தா உங்களை ஆசீர்வதிப்பார். During this famine, if you fear God, God will bless you. நிறைய வசனம் பைபிள்ல இருக்கு. There are many verses in the Bible. நான் ஏற்கனவே டியூஸ்டே பஞ்சத்திலே கர்த்தருக்கு ஆசீர்வாதங்களை பேசினேன். I already spoke about the blessings God will give in the famine in one Tuesday meeting. ஆபிரகாம் காலத்துல பஞ்சம் வந்துச்சு. The famine came in period of Abraham. ஈசாக்கு காலத்துல பஞ்சம் வந்துச்சு. They came a famine in Isaac's period. யாக்கோபு காலத்துல பஞ்சம் வந்துச்சு. They came a famine in Jacob's period. யோசேப்பு காலத்துல பஞ்சம் வந்துச்சு. They came a famine in Joseph's period. எலியா காலத்துல பஞ்சம் வந்துச்சு. They came a famine in Elijah's period. They came a famine in David's period. சொல்லுங்க Say hallelujah. Comment box amen podunga. Put amen in the comment box. En seidhiye mudikka virumbu. I want to finish my sermon. Neenga devanukku bayandhu nadandhal. If you walk fearing God. Moonru aashirvaadam. He'll give three blessings. Aashirvaadatha kattleiduvar. He'll command the blessings. Teemikku vilakkuvar. He'll deliver you from the evil. Panjathil ungalai aashirvadippar. He will bless you in your famine. ஆமென் சொல்லுங்க ஆமென் பிரார்த்தனை செய்ய இட் இஸ் ஆல் ப்ரே பரலோக பிதாவே மை லவிங் ஹெவன்லி ஃாதர் தர்மியான மதியான வேளையிலே தேங்க் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் உமக்கு பயந்து நடக்க வேண்டும் போதித்திருக்கிறே ஐ ஹேவ் டாட் देम தட் தே ஷட் ஃபியர் யூ உமக்கு பயந்து நடக்கும் போது ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீர் யூ வில் கமாண்ட் தி பிளெஸிங்ஸ் when they fear you பயந்து நடக்கும் போது தீமைக்கு விலக்குவீர் யூ வில் டெலிவர் देम फ्रॉम ஈவில் when they fear you பயந்து நடக்கும் போது பஞ்சத்திரங்களை ஆசீர்வதிப்பீர் யூ வில் bless us enough for mine when we fear you இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஜீசஸ் நேம் ஐ ப்ரே ஆமென் பிதாவாக தேவனுடைய அன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகம் ஆசீர்வாத வழி நடத்தும் இன்றிமென்று சதா காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்தின் ஒவ்வொருவருக்கு கடவுது எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல பலனை மறவாதே ஆமென் காட் பிளஸ் யூ